சில ரெண்டு லைஃப் பண்ணாது ரெண்டு பேர் சேர்ந்தாங்க. நான் சில வேலை செஞ்சாச்சிருக்கேன், செத்துருவோம் ஒன்று. நான் இப்படி இப்படியே வீட்டுக்கே இருந்துருந்தா சில பேர் சந்தோஷப்படணும். சொத்து இவ்வளோ நடக்க மாட்டாலும் அவள் இப்படித்தான் இருப்பாள், அப்படி இப்படி போகவே சொல்லுவாங்க. அவியல் அவியல் இந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு தெரியும் அந்த இது வீழ்ச்சியில் இருக்கிறவளை வெளி. எங்களையும் போய் அவன் பார்க்கும், நீங்கள் எங்களுக்கு இந்த கால் தான் நீளாது. உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் இப்படி இருந்தால் நீங்கள் விடுவீங்களோ, இப்படி விட மாட்டீங்களான்னு நடக்க அடிக்கிறேன்னு காலையே தான் சார் எடுக்கணும். உடம்புக்கு தான் கொடுக்குறேன், நடக்க மாட்டேது இந்த தோட்ட பேரன்னு சொல்லுங்க. காலையே தோடு போடுறோம் இல்லை தானே, காதலான போடுறோம். முதல்ல அப்படி இருந்தா இப்போ இப்படி இருக்கான்னு எங்கட எங்கட வேலை எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் இப்படி இருக்கிறார்கள். வந்து சில சில ஆக்கள் இருக்கணும் தான் என்னென்ன விளக்கிறோம் மண்டு விளக்கிற கூட ஆண்டு நினைக்கிறாக்கள்லாம் கூட இருக்கு. ஆனால் அவைகள் அப்படி நினைக்க நினைக்க இன்னும் கூட நாங்கள் விளக்கிட்டு தெரியும் அப்படின்ற அவைகளுக்காக நாங்கள் இருக்கு இல்லை தானே. வணக்கம் உறவுகளே. எம்மவர்களில் பலர் ஒரு விபத்து வந்தாலோ உடலியர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ ஒரு அறைக்குள் முற்றுமுழுதாக முடங்கி போவார்கள். அதற்கு பின் அவர்கள் இருப்பதற்கான அடையாளமே மறைந்து கூனி குறுகி போவார்கள். இயலாமை என்பது உடல் சார்ந்தது அல்ல, மனம் சார்ந்தது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் தயாவரன் விஜிதா. திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும்போது திடீரென எதிர்பாராத விதமாக உடலியல் சார்ந்த பிரச்சனையால் நெஞ்சுப்பகுதிக்கு கீழே முட்டுமுழுதாக செயற்படாமல் போகின்றது. சுதந்திர பறவையாக சுற்றித்திருந்தவளின் வாழ்க்கை 17 வருடங்கள் முள்ளந்தண்டு செயற்படாமல் சிறகுடைந்த பறவை போல் ஆகிவிடுகின்றது. சமூகத்தினாலும் ஒதுக்கப்பட்டு பல அவமானங்களுக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளும் முகங்கொடுக்கின்றாள். எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கடிக்கப்பட்டவளாய் ஏன் நான் வாழ வேண்டும், இறந்து போயிருந்தால் நன்றாயிருக்குமே என எத்தனையோ தரம் சாகத் துணிந்தும் இயலாதவளாய் ஏன் நான் இப்படி முடங்கியிருக்க வேண்டும், வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காமல் வெளி உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற உந்துதலுடன் வெளியே வந்து இப்போது மரணறைவுடன் இருக்கின்றாள். சமூகத்தின் புறந்தள்ளல்களுக்கு பலியாகி காணாமல் போகும் பல பெண்களின் மத்தியில் இவள் சிறந்த முன்னுதாரணம் என்பதில் ஐயமில்லை. உங்களுக்கு வந்து முள்ளந்தண்டில் வந்து நரம்பு ஒன்று வந்து பிளட் வந்து பிளாக் ஆகியிருக்கான். வந்து அப்போ மகன் வயிற்றில் இருக்கிறார். 2007 எனக்கு நடந்தது. இட்டாவை 10 மணி சொல்லும் 4 லட்சம் ரூபா காசு இப்போ உடனே கட்டணும், கட்டினா உடனே ஆப்ரேஷன் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. படத்தில் சொல்கிற மாதிரியாக சொல்லி ஆனால் அண்ணாக்கள் உடனே கட்டிட்டுனா காசு. அப்போ இப்படி தண்டு போட்டால் அப்போ விடியணும். அடுத்த நாள் வந்து மகனை சீசர் பண்ணி எடுக்க போகணும். எனக்கு அந்த இந்த இடக்கெல்லாம் புரைச்சிருந்தேன். அங்கே அங்கே போக அடுத்த நாள் இந்த விளக்காலம் புரைச்சிட்டு அங்கே போகவே இந்த விளக்காலம் புரைச்சோன்னே எனக்கு வந்து விளக்கால் புரைச்சி செய்யணும் புரைச்சுட்டு ஒன்றும் தெரியாமல் வந்துட்டேன். அந்த என்ன செய் என்ன இதாண்டே எனக்கு தெரியே இல்லை. அப்போ வேந்து வந்து சொல்லிச்சினோம், மகனை சீசர் பண்ணி அடுப்பம்மா எடுத்துட்டு உங்களுக்கு பிறகு முது முள்ளந்தண்டை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஒரு க்ரீம் ஒன்று பூசி பார்ப்போம், அதுக்கும் சோம்பராடி உங்களுக்கு வந்து இது ஆப்ரேட் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அப்புறம் சொல்லிக்க வந்து அப்புறம் இது செய்த அப்போ 11ஆம் தேதி மகனை சீசர் பண்ணி எடுத்துட்டினான். இப்போ நான் சென்று ரெண்டு காலம் தான் நான் விரைச்சிருக்கு. அப்போ என்னச்சுன்னு சரி கால் விரைச்சிட்டு சீசர் பண்ணினது நோவும் தானே. அப்போ நான் தேனி தாங்க நேர்த்தாளான்னு எனக்கு நோவு தெரியுமான்றேன். அப்போ மகனை பால் கொடுக்க கொண்டு வந்த பால் கொடுக்குறேன். எனக்கு வந்து அந்த ஃபீலிங் இல்லை, தம்பி பால் குடிக்கிற அந்த ஃபீல் வந்து எனக்கு தெரியல. அந்த அப்போ தான் தெரியும் எனக்கு இந்த ரெண்டு நெஞ்சு இதுலேருந்து தான் எனக்கு உணர்ச்சி இல்லாமல் போயிட்டேன். அப்போ டாக்டர் வந்து சொல்கிறார், அந்த போட்டுக்கு கொண்டு வந்து சொன்னேன்னா அம்மா இது நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு ஆப்ரேட் பண்ணால் நீங்கள் சோமாயிடுங்க நடந்துட்டீங்க. அப்போ எனக்கு எங்களை எனக்கு வந்து முள்ளந்தண்டில் இப்படி பாதிப்பு வந்தால் வெறுமண்டை தெரியும். ஆனால் இவ்வளோத்துக்கு வெறுமண்டை பிரச்சனை உள்ளதையும் கண்டதும் இல்லை தானே. நாங்கள் இப்போண்டா தெரியும் எங்களுக்கு இந்த பிரச்சனை எவ்வளோ பேர் இருக்கணும்னு தான் இப்படி இல்லாமல். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நான் சரி நீ ஆப்ரேட் பண்ண நான் நடந்துருவேன்ட்டு தான் நான் நினச்சொன்று இருந்தேன். 11ஆம் தேதி சீசர் பண்ணினது, 14ஆம் தேதி முது முள்ளந்தண்டு ஆப்ரேஷன். முள்ளந்தண்டு பிரித்து 6 மணித்தியாலம் ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன். அப்போ முள்ளந்தண்டை பிரித்து ஆப்ரேட் பண்ணிருந்தேன். பண்ண அது மட்டும் அந்த இப்படி படுத்திருப்பேன், படுத்திருந்தால் அப்படி தலையே தூக்கவே இல்லாது ப்ரெஷ் பண்ணி அவையெல்லாம் ப்ரெஷ் பண்ணிவிடும். அதை கூட செய்ய மாட்டேன். ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த கொப்பளிச்சு சுப்பை கூட நாளையில் அப்படி வேதுன்னு சரியா இந்த பெயினாக சரியான இது என்னென்னு சொல்கிறேன். ஆப்ரேட் பண்ண கிடையிலே நான் அது கிடையிலே பாத்ரூம் அதெல்லாம் வர்றது ஒன்றுமே தெரியாது. அப்போ ஏற்றிட்டு தான் போட்டது போட்டு தான் ஜோர் நடந்தது. அப்போ நான் எல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சது, மகனும் பிறந்துட்டார். அப்போ போட்டு கொண்டு வந்தார். அப்போ டாக்டர்களை தான் நீங்கள் கவலைப்படாதீங்க, சில பேருக்கு 6 மாதத்தாலேயும் சோம்பேறும், சில பேருக்கு 1 வருஷத்தாலேயும், சில பேருக்கு கொஞ்சம் கனாலாக சரியாயிடும். சரியாண்டு ஒன்றுமே சொல்லல. அப்போ நானும் சரியாகண்டாலும் எனக்கு அதை வந்து சரியான அது என்ன சொல்கிறது அந்த நான் ஆப்ரேஷன் பண்ணேன் சோமாயிடும் தான் யோசிச்சேன். அப்போ அங்கே அக்கா ஒரு ஃபோன் பண்ணுறான்,
உனக்கு என்ன மாதிரி என்ன பார்க்காத சொல்லிடுற அக்கா, எனக்கு ரெண்டு கால் முடி ஒன்றுமே தெரியலை, ஒரு இதாக இருக்குது என்னன்ட்டு சொல்லிடுறாங்க கூட, எனக்கு பாத்ரூம் போ வர அது எல்லாமே தெரியலை, இப்படி அக்கா அது சுகம் பெற நீ அழாதுன்னு சொல்லி அப்படியே இருந்தேன். அது என்னன்னு சொல்கிறது, அந்த திடீரென்று நல்ல மாதிரி எப்படி எல்லாம் இருந்தேன், நான் திடீரென்று அப்படி தான் நான் என்ன வேலை மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன், மோட்டர் வெஹிக்கிள் ஓடுவேன், சந்தேகம் எல்லாத்துக்கும் நான் போவேன், ஒன்று நான் செய்ய மாட்டேன்ட்டு இருக்க மாட்டேன், என்ன இதுன்றாலும் நான் செய்வேன், அம்மா கூடி கொண்டு நான் போகிறேன், இதை இவரெல்லாம் இல்லை சாப்பிட்றோம், கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் நான் 2005 கல்யாணம் முடித்தேன், எனக்கு 2 அத்தியாவிலே எனக்கு இந்த பிரச்சனை வந்து முதல் குழந்த மகள் அடுத்த மகள் அப்போ அதுக்கு டப்புண்டு எல்லாமே டபேரண்டு நடந்த மாதிரி 2 வருஷம்தான் அந்த இதை சொல்லி லைஃப்ன்றா 2 வருஷம்தான் அந்தக்குள்ளே எல்லாம் சந்தோஷம் இது எல்லாம் என்னென்னு சொல்கிறது என்னண்டே எனக்கு என்னன்றதை சொல்கிறேன்டே தெரியல, அப்படி எனக்கு அது இதாகிட்டுது, என்ன இப்படி நான் இப்படி இருப்பேன் நான் யோசித்து பார்க்கல, ஏய் நான் நடப்பேன் செய்வேன்னு சொல்லி அப்படியே இருந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மகனை செய்தோம், மகன் நோமலை இருந்துட்டு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வெயிட் எல்லாம் ஓகே இல்லை மேரிட்டு அவர் பிரச்சனை இல்லாமல் இருந்தே எனக்கு அதே ஒரு பெரிய சந்தோஷம், மகனுக்கு ஒரு இதுவும் இல்லை நோமலை பிறந்துட்டார் சீசர் பண்ணி தான் பிறந்தா நோமலை இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அப்படி இருந்தால் சொல்லிச்சுன்னா 19 நாள் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில், அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து டிக்கெட் எல்லாம் பட்டி வந்துட்டேன் போயிட்டு, அப்போ வந்தால் இனி என்ன வீல் சேர்றேன் வீல் சேரில், அதுக்கு அப்புறம் அங்கே வீல் சேர் உண்டு அண்ணா வாங்கியிருந்தார், அப்போ அந்த வீல் சேரில் தான் எந்த இதுகள் இது இது போகிறது வரதா, அப்போ வீட்டை வந்துட்டேன், வந்து வந்தால் படுத்து படக்கு தானே, அப்போ ஆப்ரேட் பண்ண இது தானே, அப்போ ஒன்றும் செய்யவில்லை படுத்துருக்கு, ஹஸ்பண்ட் தானே படி பப்பா தம்பியாக்கள் இருந்த வேலையோட 3 தம்பியாக்கள் எனக்கு அவையில் சப்போர்ட்டு எனக்கு இருக்கிற வழியே தான் நான் இப்படி இருக்கிறேன், என் ஹஸ்பண்டு முதல் வந்து நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கிறார்கள் எங்களை வாடியாக பார்த்தா தான் நான் இப்படி இருக்கலாம், இப்போ எங்களை என்னையெல்லாம் இப்படி கவனிக்க மாட்டோம் நான் இப்படி இருக்கவே மாட்டேன், ஏன்டா அப்போ எங்களை ரீட் பண்ணுற விதத்தை பார்த்தா நாங்கள் இருப்போம், நான் இருக்கலாமோ சாலாமோ நான் சில வளர்ச்சி நினைச்சிருக்கேன் செத்துருவோமோ நினைச்சிருக்கோம் அப்படி நினைச்சிருக்கேன், ஏன்டா எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அவை அடுத்த கண்ட கையை முதல் முதல் அப்படி செய்ய எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், என்ன அது இங்கே எங்களுக்கு வாங்கோ என்ன தூக்குங்கோ அப்படி சொல்ல ஒரு அந்தரமாக தான் இருக்கும், அப்போ என்ன இப்படி தான் எந்த லைஃப் இருக்க போதுன்னு சொல்லி பேருந்து என்ன செய்கிறேன் பிள்ளைகள் 2 பேரும் இருக்கணும், நான் போட்டு அம்மாண்டு நான் நடக்காட்டிக்கு கூட நான் இதில் இருந்தாலும் அம்மாண்டு நான் இருக்கிறேன் அவைகளுக்கு முன்னுக்கு, அப்போ இந்த பிள்ளைகள் வளரணும், அப்போ 2 வயசு மாளுக்கு மகனப்ப பிறந்திருக்கு, அப்போ என்ன ஜன்ம பிள்ளைகள் வளர மட்டும் நான் இருக்கும், என்ன தான் எனக்கு கவலை என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை என்ன செய்கிறேன் பிள்ளைகளுக்காக இருக்கும் பிள்ளைகளுக்காக இருக்கணும்னு அதை மெனதை செய்கிறது இல்லை அவளை என்ன பேர் செத்தேன் என்ன அப்படி தானே செத்தோன்னே இப்போ அம்மா இருக்கிறேன் அம்மா வேறு இருக்கிறேன் பாப்பினு தானே பிள்ளைகள் என்ன யோசிச்சிருக்கேன் பேருந்து யோசிப்பேன் நான் விட்டுட்டு போனால் இல்லை அம்மா இல்லையாண்டு செய்யணும்னா அந்த இதை இதை நான் 8 வருஷம் மட்டும் ஒரு விடாமே ஒரு என்ன சொல்கிறது கொழும்பில் அன்று இருந்தேன் நான் கொழும்பில் இருக்க சும்மா நோம்பலை அங்கே பிரச்சனை இல்லை கொழும்பில் வந்து நான் இங்கே விளக்கிட்டா எல்லாம் அந்த இங்கே கூட பார்க்குற மாதிரி அங்கே பார்க்க மாட்டேன் தங்களை இப்போ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே அங்கே அந்த என்னென்னா எங்களை வந்து இப்போ நடக்கல அது என்ன கால் இருக்கும் இப்படி குனிஞ்சு பார்ப்பேன் அப்படி கால் இருக்கும்ல இங்கே பார்க்கு அங்கே பேசணும் அப்போ நான் 8 வருஷம் அங்கே இருக்க அங்கே எல்லா இடம் வழி கெடுத்துட்டு நான் பீச்சோ இங்கேயோ இங்கே நிறைய பேர் கூட்டிகிட்டு வர தெரியிருந்தேன் பேருந்து இங்கே வருவோம் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனோ கல்யாணோட சாமத்தியோட கோயிலில் ஒன்று ஒரு இடமே போகிறேன் 8 வருஷம் மட்டும் ஒரு இடமே போகிறேன் நான் விழவே மாட்டேன்னு சொல்லி வீட்டை தான் வீட்டில் இருக்கிறேன் அந்த என்ன சொல்கிற இப்போ வெளியில் வந்து இப்போ போனால் என்ன நடக்க மாட்டான்னு பின்னமே இப்போ முந்தி நான் இப்போ ஏன் சொல்லி கூட இருக்கிறேன் நான் மோட்டர் வைக்கு ஓடி இருக்கிறேன் இப்போ முந்தி மோட்டர் வைக்கில் ஓடினாவோ இப்போ இப்படி இருக்கிறான்னு அது எங்கட வேலையங்களும் தானே தெரியும் அப்படி சொல்கிறேன் சொன்னாக்களும் இருக்கிறேன் அவள் அவையில் அவையில் இந்த இடத்துல இருந்தால் தானே எனக்கு தெரியும் அந்த இது வீல் சேரில் இருக்கிறவள வேலி 10 நாள் இருந்து பார்க்கணும் இந்த வீல் சேரில் அப்போ தெரியும் அவைகளுக்கு அந்த வீல் சேரில் இருக்கிற வேலி 6-7 வருஷம் நான் அவளும் இருந்து இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து இப்போ எந்த அக்கா தானே ஒரு ஆள் வெட்ட எங்கள் வெட்ட ஒன்றை வெட்ட அக்கா தானே ஒரு ஆள் சொன்னால் சாமந்தியோடு செய்ய போகிற மகளுக்கு அப்போ அவ சொன்னால் இவர் தான் தய மாமனைக்கு நிற்கணும் என்ன தான் மாமிக்கு நிற்கணும்னு சொல்லிட்டேன் நான் என்ன மாட்டேன் இப்படி இருக்க அப்போ இந்த அவையை சொந்த கதை சொல்லினோம் ஏன் இல்லாத அவளை கொண்டு அப்படி செய்கிறான் போக வேண்டாம் நான் வருவேன் இல்லை நீ தான் நிற்கணும்னு அவள் விட அப்படியே அவள் ஒரு ஆளாக தான் நான் இப்படி வந்தேன் இப்படி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகிறது என்னை சில பேர் இப்போ சில பேருக்கு நான் சொல்லியிருப்பேன் ஃபங்க்ஷனுக்கு எங்களோட சொந்தக்காரரோ வேறு யாரும் சொல்லியிருக்கேன் நான் பெற மாட்டேன் வந்த என்ன பண்ண சொல்லியிருக்க ஒரு தடவை சொல்ல மாட்டேன் அது உடனேக்கா நீ வா அப்படின்னு சொல்ல மாட்டேன் பேசாமல் விட்டுடணும் ஆனால் அவள் ஒரு ஆள் என்ன சொன்னவ எங்களோட சொந்தக்காரர் எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்கணும் அதுக்கு அதில் ஒதுக்கி ஒன்றும் வைக்கலை இல்லை
இதுக்கும். ஆனால் அந்த முதல் வந்து அந்த மோட்டிவேட் வந்து எங்களுக்கு ஒரு ஆள் சொல்லணுமே, நீ வா என்ன இவனுக்கு என்ன ஊரா காலானே இல்லை நீ நடக்க மாட்டேன்னு சொல்லணும் அப்படி சொல்லி மீன் அவ்வளோ ரயில் அது வீல் சேரில் இருக்க வீல் சேரில் இருக்கிறன்னு கூட சொல்லு அதே பேர் வண்டியில் வண்டியில் கார் வண்டியில் இருக்கிறன்ற வண்டியில்ன்ற கோவலமான வேறு சின்ன சின்ன பிள்ளைகள் கூட சொல்லுங்கள் அந்த அக்கா சைக்கிள் இருக்கான்னு பெரிய ஆகலைன்னு சொல்லுங்கள் வண்டியில் வண்டியில் இல்லைன்னு சொன்னால் அவங்களுங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்படி சொல்லியிருக்க. அப்போ என்ன ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குங்கள் அந்த உருட்டி கொண்டு பிள்ளைகளோட நான் கொஞ்சம் வளர்ந்து செய்வோன்னு மகன் மகளாக உருட்டி கொண்டு போனால் இப்படி கீழே பார்ப்பினோம் கால் இருக்குதோன்னு சொல்லி கீழே குறிஞ்சி பார்ப்பினோம் மேலே வடையாக பார்ப்பினோம். சில பேர் வந்து கேட்டுட்டால் கூட பரவாயில்லை இல்லை அந்த ஒரு மாதிரி அதால் நான் கொஞ்ச நாள் சில அவ்வளோ வலிக்கு தங்கி போட்டு வந்துட்டு அவ்வளோ அழுது இருக்குது எத்தனையோ நான் அழுது இருக்கிறேன் அப்படின்ட்டு அழுது பிறகு பார்த்தேன் இப்படி அழுது அழுது என்ன இருக்கணும் வீலக்கான இப்படி இருக்கணும் எனக்கு கால் தான் இல்லாது ரெண்டு விட்டோம் சாமதி ஒட்டுக்கெல்லாம் போய் நாங்களே மாமாமின்ட்டோம் அதுக்கப்புறம் நான் இல்லாடவும் எந்த ஃபங்க்ஷனோ என்ன இதோ கோயிலோ எல்லா இடமும் போடுறேன் வடிவா வலிக்கிட்டு கொண்டு போடுறது என்ன இது இருந்தாலும் நான் வலிக்கிட்டு கொண்டு போகிறேன். ஏன்னா இப்போ நான் இப்படி இப்படியே வீட்டுக்கே இருந்துருந்தால் சில பேர் சந்தோஷப்படணும் ஆனால் இப்போ வலிக்கிறதால எல்லாருக்கும் வந்து எரிச்சல் மாதிரி ஏன் இவள் அப்படி இருந்தாலும் ஏன் இப்படி தோடு போடுறா இப்போ ஏன் இந்த சாரி உடுக்குறா என்ன உடுப்பு அது ஏன் இந்த காலையில் அடிக்க ஒன்றும் போடக்கூடாது ஒன்றும் மிஸ் செய்யக்கூடாது மேக்கப் பண்ணக்கூடாது ஏன் எங்களுக்கு காலெலாம் நீயலாது ஒரு இது இல்லை அதெல்லாம் நாங்கள் வடிவாக திரிக்கிறோம். மற்ற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு மீட்டிங் கண்டாலும் நான் போடுறேன் நான் என்ன இதுன்றா ஒன்றுமே நான் ஒரு எல்லா விஷயத்துக்கும் நான் போனேன் இவர் இல்லாத டைம் நான் இவர் ரெண்டாவது சில உதவியில் நான் தான் போகணும்னு சரி என்ன குடியுண்டை விடும்பொழுது நான் அங்கே போனேன் ஸ்கூலில் கூட பார்ப்பினோம் சில பேர் என்ன இது எந்த வேணாண்டு சொல்லி ஆனால் பிள்ளைகள் அப்படி யோசிக்க மாட்டோம் நீங்கள் வாங்கம்மா என்ன இப்போ சில பேருக்கு சில நானே யோசிப்பேன் சில பேர் அம்மா இயலாமல் இருக்கிறாவே காட்ட அப்படியே அன்ற வெக்கப்படுற அப்படி அப்படியும் சில பேர் யோசிப்பேன் வீல அப்படி இல்லை நீங்கள் வாங்கம்மா என்னது இப்படி இருக்கிறீங்கள் அவையை பார்த்தவங்களுக்கு என்ன நீங்கள் வாங்கோ நீங்கள் அவைய அந்த இதில் நீங்கள் வாழ்றீங்க இல்லை தானே நாங்கள் ஊட்டினோம் நீங்கள் வாங்கணும்னு இப்படி நம்ம அவையில் அவையல் அவையல் வந்து நல்ல இது அம்மா அப்பா எங்களோட ஹஸ்பண்ட் என்னோடய தம்பியாகள் எல்லாருமே என்னோட நல்ல சப்போர்ட் அவையெல்லாம் நான் இப்படி இருக்கிறேன் மற்ற வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகல்னு சொல்லி இல்லை நிறைய பேர் இருக்கிறோம் எல்லோரும் கொஞ்சம் இதாக மோட்டிவேட்டான ஆகல் ஆனால் சில சில ஆக்கள் இருக்கணும் தான் என்னென்ன டைனு வலிக்கிறோம்னு வலிக்கிற கூட ஆண்டு நினைக்கிற ஆக்கள்லாம் கூட இருக்குது ஆனால் அவையில் அப்படி நினைக்க நினைக்க இன்னும் கூட நாங்கள் வலிக்கிட்டு தெரியும் மீன் அவைகளுக்காக நாங்கள் இருக்கவே இல்லை தான் யாழ் மாவட்டத்துக்கே ஒரு எங்களை வேண்டி சேவலான ஆக்கள் ஒரு 30 பேருக்கிட்ட இருக்கணும் அதில் கேர்ள்ஸ் வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாள் 5 பேருக்கிட்ட இருக்கணும் என் ஃப்ரெண்டாக மகளுக்கு நான் சாமத்தி விட செய்யணும் அதை கூட நான் இல்லை இந்த இந்த மாதிரி இருக்கிறாங்க முழுவதி சேவல் ஆக்களையும் கூப்பிடுனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் பாய்ஸ்லேருந்து கேர்ள்ஸ்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லோரும் முன்னுக்கு வச்சு வடிவாதம் செய்யணும் ஏன்னா அவையில் முன்னுக்கு நாங்களாம் கொண்டு வருவோம் இப்போ வெளியாக யாராவது கொண்டாடி நாங்கள் கொண்டு வந்தாலே அது ஒரு பெரிய இது தானே என்ன சொத்தி இவள் நடக்க மாட்டாலும் இவள் இப்படித்தான் இருப்பாள் அப்படி இப்படி போகவே சொல்லுங்கள் காதுக்கு போக அவள் நடக்க மாட்டேது இந்த தோட்ட பேரன்ட்டு சொல்லுங்கள் அப்படி காது படை சொல்லுங்கள் அப்படி சொல்ல அப்படி இது எவ்வளோ கேட்டாங்கிறேன் நடந்தால காலில் ஏதோ ஒரு போடுறோம் இல்லை தானே காதில் அணை போடுறோம் அதை கூட சொல்லுங்கள் என்னென்னா அந்த தோட்ட பேர் அதை பேர் இதை பேரண்டு என்ன கதை எங்கள் நீங்கள் என்னத்தையும் நான் காய்ச்சிட்டு இருக்கோம் நான் அதை விட நல்ல இதாக இருக்கும் ஆனால் மற்றது வந்து எங்களுக்கு வந்து எல்லா இடமும் இப்போ போகிறோம் பாரம் ஆனால் எங்களுக்குரிய அக்சஸ் வந்து இருக்கணும் பேங்குக்கு போகிறோம் பேங்கில் எல்லா பேங்குலேயும் இருக்குது இருந்தால் கூட அந்த பேங்கில் அந்த வீழ்ச்சியாக போடுறோம் அந்த அதில் வந்து சில பேர் பைக்கு அதில் விட்டுருப்பீங்க அப்படி அந்த அதுக்குரிய எங்களை ஏன் பாதையண்டா பாதை எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் அதை இதாக வச்சுருவோங்க மற்ற போஸ் ரூம் மூலம் எல்லாம் இருக்குது சில இடங்களுக்கு போனால் எங்களுக்குரிய போஸ் ரூம் மூலம் இருக்காது செவ்வளாகு இந்த வெளிநாட்டில் இருக்க மாதிரி இல்லை இங்கே இங்கே அப்படி வந்த பஸ் எல்லாம் இப்போ எங்களுக்கு அண்டு இருந்தால் நாங்கள் ஓட்டு வழியெல்லாம் போய் தூக்கி ஏற்றி அப்படி செய்ய தேவையில் தானே எங்கள் என்ன வந்து எனக்கு ஃபுல்லாகவே ஒன்றும் தெரியாது அப்போ வீல் சேரில் போய் அப்படி பஸ்ன்னே என்ன அப்படியே ஏறலாம் இது என்ன ஓட்டோ ஏறுறேன்டா ஒரு ஆள் தூக்கி காலை பிடிச்சி ஜம்பனி ஏறுவேன் ஏறினாலும் எங்களுக்கு காலில் அந்த ஃபுல்லாக உணவு வச்சு தெரியாடிக்க என்ன செய்கிறேன் அப்போ கால ஒரு ஆள் பிடிச்சா தான் ஏறலாம் ஏறலாம் ஆனால் ஏறுனாச்சும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த ஓட்டோவில் வந்து இப்படி இப்படி பிடிச்சி கொண்டு ஒரு ஆள் காலை பிடிச்சா ஜம்பண்ணி ஏறுவான் பஸ்லேயேண்டா இப்போ நாங்கள் வெளிநாள் எல்லாம் இருக்குதான் அப்படியான பஸ்ஸு இங்கே அது இவ்வளோ ஒன்றும் இல்லையே இங்கே இல்லை எவ்வளோ கஷ்டம் இப்போ எனக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லி அவ்வளவான வசதிகள் இருக்குது இருக்கிறபடியாக நான் எல்லா இடம் போகிறேன் வாரேன்னு ஒரு ஒரு இதுவெல்லாம் தெரியல சில பேருக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு வாகனங்கள் அந்த பிரச்சனை எங்களுக்கு கார் இருக்குது காரில் நாங்கள் போகிறோம் வாரோம் கார் இல்லை இல்லாதே ஆட்டோவில் போய்க்க நான் சரியாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஆட்டோக்கெல்லாம் தூக்கி ஏறுறது வந்து உள்ளுக்கு அம்மத்தி ஏற்றுற மாதிரி இருக்கும் அது வந்து சரியான கஷ்டம் அப்போ எல்லாருக்கும் கார் எடுக்க வசதி இதாக நோமலே நாங்கள் முள்ளந்தன் ரெண்டு இந்த விட்டுட்டோம் விட்டுட்டால் அது அதில் இருக்க பாதிப்பு வந்து இது அப்போ பேந்து பேந்து ஒவ்வொரு ஆக்கள் என்ன இப்படி என்ன என்ன மாதிரி செவிலாக இருக்கிறாங்களேன்னு பேர் அங்கே கொழும்பில் தமிழில் எனக்கு அப்போ சிங்கள ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட அங்கே எனக்கு தெரிஞ்சது
தமிழாகலும் முஸ்லீமாகலும் சொல்லி அவைகளும் வந்து ராஜனா இங்கே தான் இங்கே வந்த பிறகு தான் கூட இந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகல் எல்லாம் தெரிஞ்சு அவையிலும் வந்து அவையிலோடு எல்லாம் நான் சேர்ந்து அவையெல்லாம் அவையில் கதைக்கத்தான் என்ன நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அப்படி என்ன மாதிரி இருக்கினந்தானே என்று சொல்லி அந்த அப்படி அவையில் என்ன இருக்கணும் சந்தோஷப்படே இல்லை அவையிலும் இருக்கணும் அப்போ என்ன செய்கிற எங்களை இதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படி நீ போகத்தான் வேணும் இப்படின்னா வீட்டுக்கு இருந்து ஒன்றையும் சாதிக்க போகிறது இல்லை தானே இப்போ வெளியில் வைக்கிறபடியே தானே தெரியுது இப்போ எப்படி இருக்குது விழாக்கள் எப்படி சமூகங்களை பார்க்குதுன்றதும் தெரியுது வீட்டுக்கே இருந்தா எங்களை பற்றியான ஒரு இதுவும் பெறாதானே என்னதான் செய்தாலும் தெரியாதானு உண்டு அப்போ நான் வந்து முதல் இது முதல் இருக்க இங்கே வேற சொல்லி சொன்னேன் நான் பெரிய இல்லை நான் வீட்டுக்கான் இருக்க போகிறேன் ஹாஸ்பிட்டலில் மட்டும் போவேன் போட்டு ஒருடம் போகலை அப்படின்லாம் சொல்லுவேன் பேந்தே நான் அப்படி அவட்டாக்களுக்காக நான் அப்படி இருக்க ரெண்டு நானே அதை யோசிச்சுட்டேன் இனி நான் நல்ல இதாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 நான் இன்னும் கூட நல்ல இதாக விரும்பணுமாட்டேன் நல்ல இதாக வந்துட்டேன் இப்போ வந்து என்ன சாரி கொடுத்தோண்டு போகிறேன் என்னோடு போ என்ன என்ன விருப்பமோ அதெல்லாம் போட்டுக்கணும்னா நான் இல்லாட போகிறேன் மற்ற வந்து இவர் என்ன லாவணித்தானே இவர் செய்வார் அப்போ இப்போ இது கேப்பினம் இப்போ எங்கேயும் போய் கேப்பினம் அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் அங்கே எடுத்து கேப்பினம் உடனே கேட்குறேன்னுடா அவர் விட்டுட்டு போயிருப்பேன் கேப்பினம் நான் இல்லை அவர் நான் பார்க்குறேன் இத்தனை வருஷம் பண்ணேன் அப்போ 17 வருஷம் இப்போ நான் நடக்கலாம் வந்து 17 வருஷம் ஆச்சு அப்போ 17 வருஷம் அவர் என்னோட இருக்கிற பிள்ளைகளை எங்களை பார்க்குறார் மற்ற அவரும் வந்து ஒரு நாள் பக்கப்பட்டு என்ன சில மனசு நடக்க மாட்டேன் கூட்டி என்ன போக நினச்சிருந்தா நானும் இன்னும் கூட அவரானா அப்படி நினைக்கிறது இல்லை நானாக போகாட்டியாக அவர் கேட்பேன் அங்கே போகுமோ வாரியோன்னு கேட்டு கூட்டிகிட்டு போவார் எல்லா இடம் அவள் இப்படி இருக்கிறார்கள் வந்து நான் வீட்டுக்கு அடைஞ்சிருக்காமல் இங்கேயும் போகணும் பெறணும் மற்ற ஆக்கள் பார்க்கினமண்டு கூட நாங்கள் முடங்கி பெருக்கக்கூடாது அவையில் பார்த்தா நாங்கள் அவையை புராட்சி பார்க்கணும் என்ன பார்க்குறீங்க வந்து அவள் அப்படித்தான் இருக்கணும் எங்களை ஏன்டா இப்போ பார்த்துட்டு பார்த்தா நான் பெரிதாகாமல் எங்களை ஏன் பெரிதாகவும் பார்க்கணும் நீங்கள் எங்களுக்கு இந்த கால் தான் நீளாது இங்கே பெரிதாகவும் பார்க்க தேவையில்லை எங்களை எந்தாவும் காட்ட தேவையில்லை எங்களை நோம்பலாக விட்டாலே நாங்கள் எங்களோட வேலையில் செய்வோம் சும்மா பெரிதாகவும் பார்க்குறேன்றவே இல்லை அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற கதைக்கிறோம் பார்க்க நாங்கள் நோம்பலாக இப்போ நோம்பில் நடந்தது ஆக்களை பார்த்தோன்னு கதைக்காமல் தெரியுறீங்களா அதே போல் எங்களை நிறைய நாக்கள் போனாலும் அவையில் நோம்பில் இதாக தான் விட்டுட்டு இந்த பிள்ளைய பிறங்க பிறங்க பெற கால் இது கொண்டு பெற அப்படியே அதெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் அதை பார்க்குறதால ஆனால் இப்படி அவையிலாம் நாங்கள் இப்படி வந்தேன்னு சொல்லலாம் ஏன்னா நிவியல் பார்க்க பார்க்கத்தான் எங்களை கோபம் பெறும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இதாக விரும்பணுமே நிவியல் நிவியலுக்கு இருக்கணும்னு இப்படி வந்துட்டேன் நான் முதல் வீல் சேரே இல்லை இங்கே இங்கே நல்ல வீல் சேர்ண்டு இல்லை இப்போ ஒரு நோம்பலான ஒரு ஆளுக்கு இப்போ கவர்மெண்ட் வந்து இங்கே கொடுக்குற வீல் சேர் வந்து இப்படி இது வந்து மோட்டிவேஷன் சொல்லி கம்பெனி வந்துருந்தது அவங்க இப்போ இல்லை வெள்ளக்காரர் வந்து அவங்க வெண்ணிலான இருந்தது ஆனால் இது ஓகே இதில் எப்படி வீல் சேரண்டா நாங்கள் எல்லாம் செய்யலாம் இப்படி கையில் சமைக்கிறதோ எல்லாம் செய்யலாம் இங்கே இருக்கிற வீல் சேர் வந்து இப்படி இருக்குது இப்படி வச்சோன்னே என்னென்ன செய்யுது ஏதாவது வேலை என்னென்ன செய்கிறது அதையெல்லாம் செய்யலாதான் இதால் வீல் சேரில் போனால் என்னடா இந்த பிள்ளை வீல் சேர் உடைய இல்லையே என்று தானே எங்கள் ஆனால் அவைகளுக்கு தெரியாது இங்கே இங்கே இருக்குது வீல் சேர் ஆனால் அது எங்களுக்கு உரிய கம்ஃபர்டபுளான வீல் சேர் இல்லை அந்த வீல் சேர் வந்து அதே இப்போ அதை பார்த்து கவர்மெண்ட் வந்து என்ன செய்யலாம் கொஞ்சம் ஆக்களுக்கு நடந்து இப்போ நடக்கிறார்கள் பரவாயில்ல வீல் சேருக்காக கட்டாயமாக தான் அவையில் முக்கியம் அப்போ ஒரு நல்ல வீல் சேரை இறக்குமதி செய்து கொடுக்கலாம் தானே இப்படி வெளிநாட்டிலேருந்தா வீல் சேர்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்னு பார்த்தீங்க வந்தாலும் நாங்கள் வேண்டாம் வீல் சேர்ன்ட்டு ஏன்னா அந்த வீல் சேர் ஒரு பிரியோசனத்துக்கும் இல்லை அந்த வீல் சேர் வந்து இப்போ பேங்க்கு போனால் அந்த ஆக்சிஸ் இருக்குது இப்போ ஹாஸ்பிட்டலே இருக்குது மெயினாக இடங்களே இருக்குது சில சில இடங்களில் இல்லை எங்களுக்கு இப்போ வீல் சேரில் போகிறக்குரிய அந்த ரேம் வந்து இல்லை எல்லா இடமும் இருந்தாலும் சில ரேம் போடல வந்து சும்மா ரேம் போடணுமென்ற கா போட்டிருக்கும் அதில் நாங்கள் ஏறுனா அப்படியே கவுண்டு தம்பிடுவோம் என்ன நாள் தள்ளி தம்பலாம் வழியே நாங்களே போகல ஏன்னா 12 அடி இருந்து இருக்கணும் மாமா அந்த ரேம் வந்து நீட்டமாக இருந்தால் தான் நாங்களே ரொட்டி கொண்டு போவோம் எங்களை இந்த வீல் சேரை சரிக்காது நாங்கள் ரொட்டி கொண்டு போனோம் உண்டாடி எல்லாம் இப்படி மற்றதெல்லாம் ஊற்றுக்கணும் தான் கிடப்போம் அப்படி வெளிநாள் தான் எடுக்க வேண்டியது இப்போ இல்லாட்டம் அந்த வசதி இருப்போம் இல்லையே அந்த வசதி அப்போ அதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு எங்களையும் ஒரு ஆக்களை நெச்சா ஒரு என்ன நான் மட்டும் அப்படி நான் தமிழா என்ன இனமோ மதமோ மொழியோ ஒன்று மெதுவே இல்லை எங்களை மாதிரியான ஆக்களை இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படும் அப்போ அவைகளுக்காக அந்த வீல் சேரை இறக்குமதி செய்து அவைகளுக்குரிய வசதியான இது வீல் சேரை இறக்குமதி செய்து கொடுக்கலாம் தானே ஃப்ரீயாக கொடுக்காடி காசு கண்டா கூட கொஞ்சம் காசு கொடுத்தா கூட வேண்டி அவையை யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வீல் சேர் தான் மெயின் அதை விளங்கி கொள்ளினோம் இல்லையே யாரும் விளங்குறீங்களா அவையில் வீல் சேர் வேணும் கட்டாயம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே அந்த வீல் சேரில் எடுத்தால் ஏதோ பள்ளத்துக்கு இருந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நான் அதால் எந்த வீல் சேர் கொண்டு போகிறேன் இதில் எந்த இதுலேயே தான் தாங்கி போகிறது இப்போ நாங்கள் போய் அந்த அவை எந்த வீல் சேரில் இருந்துட்டு ஒன்றுமே செய்ய மாட்டோம் நாங்கள் அப்போ அப்படி ஒரு இதுவெல்லாம் இல்லை நிறைய இது என்ன சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து என்ன வசதி இருக்குன்னு தான் கேட்கணும் இல்லையான்றா கேட்கக்கூடாது எங்களுக்கு என்ன வசதி இருக்குது இங்கே செய்து வந்துருக்கீங்க நமக்கு
அரவாசியும் எங்களுக்கு இங்கே வசதிகள் இல்லாடாமல் தான் இருக்குது. இப்போ சில ஹோல்களில் மேலேண்டா லிஃப்ட் இருக்கும், சில அதுக்கு லிஃப்ட் இருக்கும். அப்படின்னா நான் போ வாங்கினதுக்கு இதில் அவ்வளோ போகாமல் விட்டுருப்போம். எல்லா ஹோல்களையும் அப்படி இருக்காதானு. அப்போ அது எங்களை மாதிரியே நாக்கள் ஆக்களை இதாக பார்க்காது. எங்கள் என்ன சொல்கிறது இவள் இப்படி இருக்கிறாவே என்று சொல்லி, சரி இப்படி இருக்கிறான்னு பார்க்காதுங்கிறதால கதைக்காது. எங்கள் இவளுக்கு நடக்க மாட்டேன் இருக்கிறா, இப்போ இப்படி தண்டிப்பாள், இப்போ அப்படி முதல் அப்படி இருந்தா இப்போ இப்படி இருக்கான்னு எங்கட எங்கட வேறு எங்களுக்கு தான் தெரியும். இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படுகிறோம் இப்படி இருக்கிறார்கள் வந்து. கல்யாணோட ஒரு சாமத்தியோட செய்கிறீங்களேண்டா, இப்படி அண்ணாக்கள் இருந்தால் அவையல் அவையல் விரையலன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்லுங்க, வாங்க ஏன் என்ன பிரச்சனை அதை விட்டுட்டு சொல்லி போட்டு வேலைனா சரி. அப்போ நீங்கள் வேற விடுங்க மழை விடுங்க அப்படி சொல்லிக்கணும், சில சொல்லி இருக்கணும். அப்போ ஏன் நாங்கள் அப்படி போகணும் அப்படியானதுக்கு, அப்படியே நாங்கள் தான் நாங்கள் போகிறோம் இல்லை, ஆனால் ஒதுக்கக்கூடாது. உங்களோட இப்போ எங்களையும் ஒரு ஆக்களை பார்த்து, இப்போ நான் இப்போ இப்போ வந்து வீட்டை இப்போ ஆக்கள்கிட்ட வந்து பிச்சியாக நான் கேட்க இல்லை, நாங்களும் மனுஷர்றானு. இப்போ என்ன இப்போ அவைய இப்போ இப்படி கேட்கணும், இப்போ என்ன இப்படி கேட்குறான்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் இப்படி இருந்தால் நீங்கள் விடுவீங்களோ, இப்படி விட மாட்டீங்களான்னு. அப்போ உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளை எடுத்துக்கொண்டு நீங்களும் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் செய்தாலும் சொல்லுங்க, வாங்கோ இருங்கோ என்ன சொல்ல. அந்த பின்னுக்கு அவையில் சரி வந்து வந்துட்டீங்க அங்கே இருங்கோன்ற ஒரு ஓரமாக இருக்க வைக்கிறோம். அப்படி அவையில் முன்னுக்கு விடுவானு. இப்போ எங்களை இந்த என்ன சொல்கிற அந்த சில இடங்கள் அந்த ஃபங்க்ஷனுகள் அப்படியான இடங்கள்ல அந்த கூட அங்கே தான் பார்க்குறது படி என்ன மாதிரி வெறியினோம், என்ன நகை போட்டிருக்கணும், என்ன செய்யணும். அதுதான் நகை நகை போட்டால் அதையும் சொல்லியிருக்கணும். நான் நகை போட்டேன் என்ன அது என்ன நகை நான் போடுறேன் அதை கூட சொல்லியிருக்கேன். நான் எடுக்கிறேன் சாரி விதம் விதமான சாரி கொடுக்குறாது, அது எந்த விருப்பம். நீங்கள் நார்மலாக இருக்கிற நீங்கள் வந்து விதம் விதமாக சாரி கொடுக்குறோம் இல்லையோ, விதம் விதமாக உடுப்படுக்கு போடுறோம் இல்லை, அதே மாதிரி தான் நாங்களும் போடுறேன். அதை வந்து சொல்லி காட்டுறது இப்படி என்னதுக்கு பாது இந்த இப்படி இப்படி தாரி எடுக்கணுமோ, இப்படி நடக்க மாட்டா, இப்படி இருந்தாலும் இப்படி எடுக்கணுமாட்டே. நான் கடிக்க என்ன கேட்குறேன், காலையே தான் சாரி எடுக்கணும், உடம்புக்கு தான் நான் கொடுக்குறேன், அது எல்லாரும் கொடுக்கலாம் தான்.